நாம இந்த காணொலியில ரெண்டு சிக்கல் எண்களை எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்க போறோம் சிக்கல் எண்கள் அப்படிங்கறது ஆங்கிலத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க ஒன்று கழித்தல் மூன்று ஐ பெருக்கல் இரண்டு கூட்டல் ஐந்து ஐ இதத்தான் பெருக்க போறோம் இதை நாம எப்பவுமே செய்யக்கூடிய வழிமுறையிலேயே செஞ்சு பாப்போம் இதை செய்யறதுக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்குது அதாவது இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்படுற பங்கீட்டு முறையிலேயே செய்யலாம் அதாவது முதல் வெளிப்பாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புகளையும் ரெண்டாவது வெளிப்பாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புகளோட பெருக்கணும் இல்லைனா எஃப்ஓஐஎல் ஃபாயில் அப்படிங்கிற முறையிலையும் இத செய்யலாம் நாம இந்த ரெண்டு முறைகள்லையுமே செஞ்சு பார்த்தா என்ன சரி வாங்க இப்ப முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்படுற பங்கீட்டு முறையில் தான் இதை போறோம் இப்போ ஒன்று கழித்தல் மூன்று ஐ இந்த கோவையத்தான் நாம இந்த கோவையில் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்போடையும் பங்கீடு செய்யணும் இந்த முழு கோவையை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போடையும் பெருக்கணும் ஒன்று கழித்தல் மூன்று ஐ பெருக்கல் ரெண்டு மற்றும் ஒன்று கழித்தல் மூன்று ஐ பெருக்கல் ஐந்து ஐ இதை இப்போ செய்வோமா வாங்க ஒன்று கழித்தல் மூன்று ஐ பெருக்கல் ரெண்டு இந்த ரெண்டு நானே முன்னாடி வர்றது மாதிரி எழுதிக்கிறேன் மஞ்சள் நிறத்தில் எழுதியிருக்கேன் அதே போல ஒன்று கழித்தல் மூன்று ஐ பெருக்கல் ஐந்து ஐ இப்படி எழுதியாச்சு இப்போ நாம இந்த கோவைய பங்கீட்டு பண்பை கொண்டு பிரிச்சிருக்கோம் அதாவது ஏ பெருக்கல் பி கூட்டல் சி சமோ ஏ பி கூட்டல் ஏ சி இங்க ஏவ பியோடையும் சியோடையும் பங்கிட்டு இருக்கும் இதே போலத்தான் இங்கையும் ஒன்று கழித்தல் மூன்று ஐய ரெண்டு மற்றும் ஐந்து ஐயோட பெருக்கி இருக்கும் இப்ப இத நாம மறுபடியும் பங்கீடு செய்வோமா வாங்க ரெண்டு பெருக்கல் ஒன்று கழித்தல் மூன்று ஐ இந்த ரெண்ட நானே அடைப்புக்குள்ள பொருத்திக்கிறேன் அதாவது பெருக்கல் ஒன்றுங்கிறது அப்படிங்கிறது உறுப்புக்கும் செய்வோம் ஐந்து ஐ பெருக்கல் ஒன்று கூட்டல் ஐந்து ஐ ஐந்து ஐ பெருக்கல் குறை மூன்று ஐ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஏன்னா ஐந்து பெருக்கல் குறை மூன்று அப்படிங்கிறது குறை பதினைந்து மற்றும் ஐ பெருக்கல் ஐயையும் நாம இங்கே எடுத்துக்கணும் அதை மறந்துடக்கூடாது இருங்க குழப்பமில்லாமல் இருக்க இங்கே நான் தனியாகவே அதை செய்கிறேன் ஐந்து ஐ பெருக்கல் குறை மூன்று ஐ சமம் ஐந்து பெருக்கல் குறை மூன்று பெருக்கல் ஐ பெருக்கல் ஐ ஐந்து பெருக்கல் குறை மூன்று அப்படிங்கிறது குறை பதினைந்து ஐ பெருக்கல் ஐ அப்படிங்கிறது ஐயின் வர்க்கம் ஐ வர்க்கத்தோட வரையறை நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதாவது ஐ வர்க்கம் அப்படிங்கிறது குறை ஒன்றிற்கு சமம் அப்படின்னா இந்த ஐ வர்க்கத்தை அடிச்சுட்டு இதுக்கு பதிலா குறை ஒன்று அப்படின்னு எழுதுறேன் குறை பதினைந்து பெருக்கல் குறை ஒன்று அப்படிங்கிறது நேர்மறை பதினைந்து இங்கே ரெண்டு கழித்தல் ஆறு ஐ கூட்டல் ஐந்து ஐ குறை பதினைந்து பெருக்கல் குறை ஒன்று இது நேர்ம பதினைந்து இல்லையா சரி இப்ப இங்க நாம மெய் முதல்ல கூட்டிக்குவோம் இங்க மெய்யன் ரெண்டு இருக்குது அப்புறம் இங்க பதினஞ்சு இருக்குது ரெண்டு கூட்டல் பதினஞ்சு அடுத்தது கற்பனை எண்களை கூட்டணும் குறை ஆறு ஐ கூட்டல் ஐந்து ஐ இல்லையா இப்போ ரெண்டு கூட்டல் பதினைந்து அப்படின்னா பதினேழு குறை ஆறு ஐ கூட்டல் ஐந்து ஐ அப்படிங்கிறது குறை ஒன்று ஐ இந்த குறை ஒன்று ஐயனான கழித்தல் ஐ அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்ப நாம என்ன செஞ்சோம் தெரியுமா சிக்கல் எண்களை கொண்ட ரெண்டு கோவைகளை பெருக்கணும் மேலும் இங்க பங்கீட்டு பண்ப ரெண்டு முறை பயன்படுத்தி இந்த விடையை அடைஞ்சிருக்கிறோம் இப்போ அடுத்தது ஃபாயில்னு சொல்லப்படுற முறையில இதே கணக்கை செஞ்சு பார்க்க போறோம் எப்படின்னு பார்த்துடுவோமா சரி இந்த முறைய பயன்படுத்தினா நாம இந்த கணக்கை கொஞ்சம் வேகமாவே செஞ்சிட முடியும் இப்போ ரெண்டு சிக்கல் எண்களையும் இங்க எழுதிக்குவோம் இங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்பையுமே முதல் எண்ணோட பெருக்கணும் ஃபாயில் அப்படிங்கிறத ஆங்கில எழுத்துல ஒன்றன் கீழ் ஒன்றா நான் இங்க எழுதிக்கிறேன் எஃப் அப்படிங்கறது முதல் எண்களை பெருக்கணும்னு அர்த்தம் அப்போ ஒன்று பெருக்கல் ரெண்டு இத அப்படின்னு குறிச்சிக்கலாம் ஓ அப்படிங்கிறது வெளியில உள்ள எண்களை குறிக்கும் ஒன்று பெருக்கல் ஐந்து ஐ அப்போ கூட்டல் ஒன்று பெருக்கல் ஐந்து ஐ இதை நாம ஓ அப்படின்னு குறிச்சிக்கலாம் அடுத்தது ஐ இதுல எண்களை கவனிக்கணும் அதாவது குறை மூன்று ஐ பெருக்கல் இரண்டு அப்போ இங்க குறை மூன்று ஐ பெருக்கல் இரண்டு இது நாம ஐ அப்படின்னு குறிச்சுக்குவோம் கடைசியா எல் இதுக்கு நாம கடைசி எண்களை பார்க்கணும் அதாவது மூன்று ஐ பெருக்கல் ஐந்து ஐ குறை மூன்று ஐ பெருக்கல் ஐந்து ஐ இது நாம எல்னு குறிச்சிக்கலாம் இதத்தான் இங்க ஃபாயில் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் மற்ற உறுப்போட இங்க பெருக்கப்பட்டு இருக்குது இப்போ இதை சுருக்குவோமா வாங்க ஒன்று பெருக்கல் ரெண்டுங்கிறது ரெண்டு ஒன்று பெருக்கல் ஐந்து ஐங்கிறது ஐந்து தான் குறை மூன்று ஐ பெருக்கல் இரண்டு அப்படிங்கிறது குறை ஆறு ஐனு வரும் இங்க குறை மூன்று ஐ பெருக்கல் ஐந்து ஐ இதை நாம ஏற்கனவே செஞ்சோம் இல்லையா இங்க பாருங்க குறை மூன்று ஐ பெருக்கல் ஐந்து ஐ இதோட விட பதினைந்து அதாவது குறை மூன்று பெருக்கல் ஐந்துங்கிறது குறை பதினைந்து ஐ பெருக்கல் ஐங்கிறது குறை ஒன்று அப்போ குறை பதினைந்து பெருக்கல் குறை ஒன்று அப்படிங்கிறது நேர்மறை பதினைந்து இதில் இப்போ நாம் மெய்யெண்களை எடுக்கணும் அதாவது ரெண்டு கூட்டல் பதினைந்துங்கிறது பதினேழு அடுத்தது கற்பனை எண்களை கூட்டணும் ஐந்து ஐ கழித்தல் ஆறு ஐ அப்படிங்கிறது குறை ஒன்று பாத்தீங்களா இந்த வழிமுறையில கூட நமக்கு முதல்ல கிடைச்ச அதே விட தான் கிடைச்சிருக்குது மறுபடியும் நாம வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம்